ஏகாதிபத்தியத்திற்கான காரணங்கள் யாவை? தொழிற்புரட்சியினால் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ரயில்வே துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கும் விற்பனை பொருட்களை சந்தைக்கும் விரைவாக எடுத்துச் செல்ல பேருதவி புரிந்தது. ஐரோப்பிய நாடுகளில் தொழில் பாதுகாப்பு சட்டம் பின்பற்றப்பட்டதால் உள்நாட்டு சந்தைகளில் தங்களின் பொருட்களை விற்க இயலவில்லை. தொழிற்புரட்சி மலராதனின் காரணமாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க குடியேற்ற நாடுகள் நல்ல சந்தைகளாகவும் மூலப்பொருட்களை அளிக்கும் இடங்களாகவும் செயல்பட்டன. எனவே ஐரோப்பியர்கள் அந்நாடுகள் மீது உரிமை கொள்ள விளைந்தனர். தேசிய பாதுகாப்பு. தனது நாட்டின் செல்வ வளம் அயல் நாட்டில் முதலீடு செய்யப்படும் போது அதன் பாதுகாப்பிற்காக அந்நாடுகளை தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. தேசிய மயமாக்கல். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவில் பல நாடுகள் தங்களின் இனப்பெருமை, பண்பாட்டு பெருமை, மொழிப்பற்று ஆகியவற்றை பெரிதும் வளர்த்து கொண்டன. அந்நாடுகள் தம் நாட்டு பெருமையை நிலைநாட்ட வளர்ச்சி குன்றிய நாடுகளின் மீது ஆதிக்கம் செய்ய விரும்பின. தம் நாட்டின் கௌரவத்தை அதிகரிக்க செய்யும் பொருட்டு அதிக குடியேற்ற நாடுகளை அடைய விரும்பினர். ஏகாதிபத்தியம் அக்கால நாகரிகமாக கருதப்பட்டது. மேலும் ஐரோப்பிய வெள்ளையின மக்கள் தங்களை உயர்வாகவும் கருப்பின ஆப்பிரிக்க ஆசிய மக்களுக்கு நாகரீகம் கற்றுத்தருவது தங்களின் பெருசுமை என்று கருதியதும் ஏகாதிபத்தியம் ஏற்பட வழிவகை செய்தது எனலாம். சமநிலை ஆதிக்கம். சமநிலை ஆதிக்கம் பெற ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு போட்டியாக உள்ள நாடுகள் மற்றும் அண்டை நாடுகளுக்கு இணையாக குடியேற்ற நாடுகளை ஏற்படுத்த முற்பட்டன. புதிய வழித்தடங்கள் கண்டுபிடிப்பு. ஆப்பிரிக்கா ஆசிய கண்டங்களை அடைய கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வழித்தடங்கள் ஏகாதிபத்திய கொள்கையை ஊக்குவித்தன. புதிய கடல் வழித்தடங்கள் வணிகர்களுக்கு, இராணுவத்திற்கும் குடியேற்ற நாடுகளில் உள்ள பெரும் செல்வத்தை சுரண்ட பேருதவியாக இருந்தது. மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கம் அதன் விளைவாக ஏற்பட்ட வேலையின்மை ஐரோப்பியர்களை குடியேற்றங்களுக்காகவும் மற்றும் வேலை வாய்ப்பிற்காகவும் வேறு நாடுகளை தேடிச் செல்ல தூண்டியது. சட்ட ஒழுங்கின்மை. முதலாம் உலகப் போருக்கு முன் உலக நாடுகளை கட்டுப்படுத்தி நாடுகளுக்கு இடையே அமைதியை வளர்க்கவும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சட்டங்கள் இயற்றக்கூடிய சர்வதேச அமைப்பு இல்லை. இந்த சட்ட ஒழுங்கற்ற நிலை குடியேற்றங்களை கைப்பற்றுவதற்கு வழிவகுத்தது.